பாருங்க, நீங்கள் நம்ம வீட்டில் எப்படி நெய் காய்ச்சதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறது, காஃபி போடுறதுக்கு பாலை சுட வைப்போம், இல்லை டீ போடுறது பாலை சுட வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி மொத்தமாக பால் சுட வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடை விடும், அந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி ஆடை விழுந்துடும். இந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்து ஒரு கிணத்துல அனுப்பிவிடும். இந்த மாதிரி ஆடையை எல்லாத்தையும் நம்ம எடுத்து பால் ஒரு ஆடையில எடுத்துடுவோம். நம்ம பாருங்க, நம்ம ஒரு கிணத்துல எல்லாம் ஆடையில எடுத்து வச்சுட்டோம். இது வந்து பால் நல்லா சுட வச்சு ஆறுனதுக்கு பிறகு நம்ம எடுக்கணும். இப்போ ஆறுனது நம்ம எடுத்துட்டோம். நம்ம இப்போ கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம இப்போ கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துருவோம். பாருங்கள், இந்த பாலோட கூட நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டோம். இந்த பாலோட பார்த்திங்கன்னா அப்படியே நைட்டு நம்ம எடுத்துருவோம். இது பகல் வரைக்கும் அப்படியே வெளியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம டெய்லி பாலாடையை எடுத்து எடுத்து கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இப்படியும் நெய் காய்ச்சலாம். இதே மாதிரி நம்ம பாலாடையை நிறைய சேர்த்துட்டோம். நம்ம தயிர் தயிர் ஊற்றி நம்ம டெய்லி எடுத்து வைக்கலாம். எடுத்து நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம நெய் எப்படி காய்ச்சல்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய எடுத்து வைப்போம். பாருங்கள், நம்ம பாலாடையை எடுத்து தயிர் ஊற்றி வச்சுருக்கோம், இப்படி சொல்லி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு வாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இதை எடுத்து வச்சு பிரிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்து பாருங்கள், கெட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து பிரிச்சு இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸி ஜாலி சேர்த்துட்டோம். நம்ம இப்போ கூட ஒரு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஐஸ் கட்டி சேர்த்து நல்லா அரைச்சி விடுவோம். இதை மிக்ஸி ஜாலில் போட்டு மிக்ஸியில் போட்டு பாருங்கள், மிக்ஸி ஜல்லப்படம் நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா அந்த க்ரீம் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், க்ரீம் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கடையெல்லாம் போட்டு பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு ஐஸ் கட்டி போட்டு கரைஞ்சிருக்கோம். அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிக்கலாம். கட்டியாக இருந்தது, நல்லா க்ரீமாக வச்சு நம்ம ஆக்கிட்டோம். பாருங்கள், ஃபுல் க்ரீம் நல்லா மேலே வரைக்கும் இருக்குங்க. மிக்ஸி ஜல்லி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை மோர்கடையில் வச்சு நல்லா கடையலாம். பாருங்கள், க்ரீம் எல்லாம் மேலே இருக்குது. பாருங்கள், அந்த பாலாடை கிட்ட க்ரீம் எல்லாம் மேலே இருக்குது. இப்போ நம்ம கடையலாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடையணும் ஃபுல்லாக. நல்லா கடையை கிடையாது, நல்லா வெண்ணெய் வரும் நீங்கள் பாருங்கள். நல்லா க்ரீம் பாருங்கள், இவ்வளோ வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கடை கடையாக நிறைய வரும். இந்த ஃபுல் க்ரீம் எடுத்து தான் நம்ம நெய் காய்ச்ச போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கடை கடையாக நிறைய நமக்கு ஒரு கட்டியாக வரும். இது நம்ம எடுத்து தண்ணி அடிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டே இருக்கும். இதான் நல்லா பாருங்கள், இந்த மாடை தண்ணி ஆட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த பாலாடையிலேருந்து தண்ணி எல்லாம் வேஸ்ட் நம்ம தேவையில்லாத அதுக்கெல்லாம் ஊற்றிடலாம். நமக்கு தேவை அந்த பாலாடையில் இருக்கிறது அந்த கட்டி, இது க்ரீம் மட்டும் தான் தேவை. இப்போ இது நமக்கு தேவையில்லை, இனிமேல் கீழே ஊற்றிடலாம். பாருங்கள், நமக்கு இப்போ க்ரீம் எடுத்துட்டோம், ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்ருக்கோம். இதை நம்ம முருங்கைக்கீரை போட்டு நல்லா தீயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம், நெய் காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பாலாடை எடுத்துட்டோம். பாலாடை எடுத்து ஒரு வாரம் கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமில் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஐஸ் கட்டி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம்லாம் கடைஞ்சோம். இந்த மாதிரி க்ரீம் இருந்துச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சலாம். நல்லா நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ இதை காய்ச்சிடலாம். நம்ம இப்போ எடுத்து ஒரு பாத்து கடையில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம இந்த வெண்ணெயை ஒரு கடையில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலாம். இதை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை தேவை. முருங்கைக்கீரை வந்து பறிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பறிச்சு வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை பாருங்கள், நம்ம கடையில் வச்சு தீ குறைச்சி வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், வெண்ணெய் வந்து உருகும், நல்லா உருகி நம்ம நெய்யாக வரும். பாருங்கள், மெல்ட் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா இதுமாதிரி ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகும். தான் தீ குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது நெய்யே.
இப்போ நீ கலர் மாறணும்னா நம்ம இந்த கலர் மாறும், அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை பாருங்கள் ஒயிட் கலராக இருக்குது, நல்லா ப்ரௌன் கலராக கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக மாறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரை கூட பிடிச்சிருக்கோம். பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு, சரி நம்மளுக்கு இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வரணும், லைட் ப்ரௌன் லைட் எல்லோவாக வரணும் ஒயிட்டில் இருந்து, அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், அது கூட முருங்கீரை போட்டுக்கலாம். முருங்கீரை போட்டு ஒரு நிமிஷத்துல கூட ஆகணும் நம்ம அறுக்க பண்ணிடலாம், நம்ம இப்போ இதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம், நெய் நம்ம வெட்டி வச்சு விடலாம், அடுப்பா பண்ணிடுவோம், நம்ம நல்லா ஆறின விட்டு நம்ம வடிகட்டி இந்த முருங்கை எடுத்து நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சுவையான நெய் ரெடி ஆச்சு. பாருங்க பாருங்க நமக்கு நெய் பாருங்க எல்லாம் கிடைச்சி பாருங்க, பாருங்க நெய் வாசனை நல்லா சூப்பராக இருக்கு, நெய் நல்லா கிடைச்சிச்சு பாருங்க, நெய் நம்ம கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் செஞ்சிடலாம், இப்போ நம்ம ஆறினோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் நம்ம இப்போ நெய்யை வடிகட்டிடலாம், அந்த முருங்கீரை எடுத்துட்டு நம்ம இப்போ நெய் மட்டும் தனியாக வடிகட்டிடலாம். பாருங்கள் நம்ம டீ வடிகட்டிட்டு வடிகட்டிடலாம், நல்லா ஆறுனோட்டு வடிகட்டணும் நெய்யை. பாருங்க நமக்கு சுவையான சுத்தமாக நெய் ரெடி ஆச்சு, இது மாதிரி நம்ம வீட்டில் வச்சு செஞ்சிடலாம். பாருங்கள் பால் எடுத்து பால் ஆடை எடுத்தோம், அந்த ஆடையோட சேர்த்து தயிர் சேர்த்து வச்சு ஒரு வாரம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க, நன்றி, வணக்கம்.